நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு பொண்டாடி, ஏன் அப்படி பாக்குறீ? தலைவலிக்கு காரணம் நான் தானே? எனக்கு தெரியும். என்ன இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்றியா? சாச்சே, ட்ரீட்மென்ட் கொடுக்க ட்ரை பண்ற. என்னால தானே நீ மனசு காயப்பட்ட, அத நான் தானே சரி பண்ணி மருந்து போடணும், மனசு மாத்தணும், அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டூயட் எல்லாம் பாடணும், 10-15 புள்ளைங்க பெத்துக்கணும். இன்னும் எம்பிட்டு இருக்கு. என்ன பைத்திய மாதிரி கனவு காண்றேன்னு நினைக்கிறியா? நினைச்சுக்கோ, நம்பிக்கையோட இருந்தா எல்லா கனவும் ஒரு நாள் நெசமாகுமா. நான் சொல்லாதா, விவேகானந்தர்னு ஒரு ஞானி சொன்னது. வழக்கமா ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவிய, இன்னைக்கு ஒன்னே காணும். எங்க? ஆமா, இவர் பெரிய கலெக்டர்ன்ற நினைப்பு. அப்படியே பைக் எடுத்துட்டு வெட்டியா 10 தெருவு சுத்த போவல்ல? போ. அதே இப்படி நிறைய சோலி கிடக்குல்ல, இன்னைக்கு தலைவலி வந்த மாதிரி அடுத்து காய்ச்சலே வரும். எனக்கு கோவம் வரும், பேசாம போ. இல்ல பொண்டாடி, போடா. இப்படி மரியாதையா செல்லமா சொன்னா போக போறேன். நீ திட்டினாலும் கோவிச்சுக்கிட்டாலும் மேல வந்து புராண்டனாலும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ செல்ல பொண்டாடி. இப்ப வரேன். உக்கார், உக்காருங்கறல. சரிங்க. என்னங்க? தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு. புரியல. உனக்கு எந்த அழுவுதான் புரிஞ்சிருக்கு? இது புரியறதுக்கு மகா நாட்டத்துக்குள்ள பக்கவாதியா வச்சல, இப்ப ஒண்ணும் புரியலங்கற. அவனும் என்னதாங்க பண்ணுவான், வேணி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான். பேசாத. ஏழு ஏழு எல்லாம் என் வீட்டுல தான் வந்து விடணுமா? இதுமா வர. நான் சொன்னங்க, அவதான். நீ அம்மாவா? அவ அம்மாவா? அந்த லட்சணத்துல பிள்ளை பெத்து வளர்த்து வச்சிருக்க. ஆமா, நான் எங்க வளர்த்தேன்? அப்ப நான் வளர்த்தது தப்பா? அர்ஜன பல்லு கிள்ள எல்லாம் எகிரிப்படும். அப்பா, எதுக்குப்பா அம்மா மேல இப்படி கோவப்படுறீங்க? கழுத, உனக்கும் காவியாவுக்கும் ஏன் ஒத்து போக மாட்டேங்குது? அவ உன் அண்ணி. நானும் அவளுக்கு அண்ணிதான். இந்த கேள்வி அவகிட்டயும் கேட்கலாம்ல. என்ன பழக்கம் இது? புதுசா அப்பாவை எடுத்து பேசுற நீ? உன் புருஷன் விட்ட ஆளுங்களோட எப்பவும் மல்லு கட்டிக்கிட்டே இருந்தா எப்பதான் நீ குடும்பமா ஆகுறது? எப்ப பார்த்தாலும் தப்பு என் பக்கமே இருக்கிற மாதிரி பேசுறியா? ஒண்ணு இல்லாத அவங்களுக்கே அம்பிட்டு திமிர் இருந்தா, பிறந்ததுல இருந்து பணத்திலே குளிச்சு வளர்ந்த எனக்கு எம்பிட்டு திமிரும் தைரியமா இருக்கும். கட்டின புருஷன் கிட்ட திமிர காட்டினா ஜென்மத்துக்கு நீ நல்ல வாழ்க்கை வாழ முடியாதேம்மா. இத பாருங்கப்பா, முதல்ல அவங்கள புருஷனா நடந்துக்க சொல்லுங்க, அப்புறம் நான் பொண்டாட்டியா நடந்துக்கிறேன். பா, நான் போறேன். இருந்தா மறுபடியும் மறுபடியும் என்னைய குத்த காரின முத்திர குத்துவிய. வீட்ல பொம்பளைக்கு நீங்க என்னதான் பண்றீங்க? கட்டின புருஷனை எப்படி கைக்குள்ள வச்சுக்கிறதுன்னு சொல்லி தருவேனா? ஆம்பளைக்கு நாங்களே இதெல்லாம் சொல்லி தருவோம். எங்க, நமக்கு தனுஷும் முக்கியம், வேணியும் முக்கியங்க. அதனாலதான் வாதர் வீட்டுல இன்னும் பணம் விழாம இருக்கு. இவ முறைச்சிட்டு வந்ததையா சாக்கா வச்சு அந்த பயல வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னு பார்த்தா அண்ணன் முண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்னதான் செய்ய சொல்ற? உன்னை தான் கேக்குற. நம்ம ஜோசியர் போய் இல்லங்க. சத்தமா பேசினா செத்து போயிடுவியா? பேசலையே என்ன? இல்லங்க, பசங்க கல்யாணத்தை கூட நம்ம ஜோசியர்ட்ட கலந்து பேசாமே பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த யோசனையை வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தா கேட்டிருப்போம்ல. அந்த ஜோசியக்கார கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருந்தா நிப்பாட்டி தொலைச்சிருக்கலாம். எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்க பாரு, அதான் 7.5 நாட்டு சனியனா தோல்ல போட்டு தெரியற. இப்ப என்ன செய்ய? அந்த ஜோசிகாரன் பாத்துட்டு வரணுமா? ஆமாங்க. நல்ல நேரம் போ. காலண்டர் பார்த்து சொல்றேங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? போய் ஒரு காபி கொண்டா. வரமா சாபமானே தெரியல. தன தன ஒரு பிரச்சனையா வந்து தலையை உருட்டுது. ஏய்,
சேதுவே, மார்க்கெட் வசூலுக்கு போக சொல்லிருந்தா வந்தானா ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு நம்ம குலதெய்வ கோயில் பூசாரிக்கிட்ட குடுக்க சொல்லு. சொல்றேங்க. பெயிண்ட் அடிக்கிற வேலை பாதியில நிக்குதுன்னு சொன்னாரு. சீக்கிரம் வா, அண்ணன் நாட போட்டு வராத. காவியா சொல்லுங்க. அத்த உன்னை இங்க யாராவது கொடுமைப்படுத்துறோமா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? சொல்லு, உன்னை யாராவது இங்க சித்திரவதை பண்றோமா இல்ல உன்கிட்ட சண்டை போடுறோமா? அப்படியெல்லாம் இல்லையே. அப்புறம் ஏன் மகளை உனக்கு பிடிக்கல? பிடிக்கலன்னு இல்ல. அப்போ கோவமா? இல்லைங்க அத்த, வருத்தம். ஏன்? வேணி உங்க வீட்டை சொத்த புடுங்கி வச்சுக்கிட்டாளா? கோடீஸ்வரங்கள்லாம் ஏன் வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க போட்டா போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? யாருக்கும் என் புருஷன் பதில் சொல்லல. ஆனா உங்க அண்ணா வந்து பொண்ணு கேட்டதும் ஏன் மக மறுப்பே சொல்லல? ஏன்? உன்ன நம்புற மாதிரி உன் குடும்பத்து ஆளுங்களையும் அவன் நம்புறான். உங்க அண்ணன் தான் எட்டோருக்கு புத்தி சொல்ற மாதிரி பேசுறாருல்ல. ஏன் இவ ஒருத்திக்கு நல்ல வார்த்தை சொல்லி அன்பு காட்டினா என்னவா? சரி அத விடு. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது நீ அண்ணன் கிட்ட பேசுறல்ல, வேணி ஏன் கோச்சிட்டு வந்தான்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? அது அவர் குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறது பாத்தல. அவங்க குடும்பத்து விஷயம் இதுலயே பிரிச்சிட்டல்ல, ஏன் குடும்பம் அவங்க குடும்பம்னு. உனக்கு வேணி மேல அக்கறை இல்ல. இருந்திருந்தா ஒரு வார்த்தை கேட்டிருப்பல. ஐயோ இல்லங்க அத்த. பெரியவங்க பேசுறாங்கல்ல, கூட கூட எதிர்த்து பேசுவியா? பாருங்க, எதிர்த்து பேசல, பதில் சொன்ன. திமிர பாத்தியாமா? திமிர் வராம என்னடா செய்யும்? இவ புருஷன் தான் தாங்க தாங்கன்னு தாங்குறானே. ஆம்பளை குழஞ்சி பேச பேச பொம்பளைக்கு திமிரு கூடும்ல. அப்பாவும் ஏன் கண்டுக்கலன்னு தெரிய மாட்டேங்குதுமா? டேய், ஓ தம்பி தான் எல்லார்ட்டையும் மல்லிக்கு நிக்கிறானே, விட்டு பிடிக்கிறான்னு யோசிக்கிறாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பாவும் ஏன் கண்டுக்கலன்னு தெரிய மாட்டேங்குதுமா? டேய், ஓ தம்பி தான் எல்லார்ட்டையும் மல்லிக்கு நிக்கிறானே, விட்டு பிடிக்கிறான்னு யோசிக்கிறாக. அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா எப்பமா சரியா வருது? அடிச்சுதான் நம்ம வசத்து கொண்டு வரணும். நான் உங்க தம்பியோட வைஃப், என்ன பத்தி நீங்க இவ்வளவு பேசவே கூடாது. என்னடி நீ ஆம்பளை பையன் முன்னாடி பயமே இல்லாம பேசுற? இவனும் இந்த குடும்பத்துல ஒருத்தன். இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இவனுக்கும் பங்கு இருக்கு. மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. ஆத்தா, இது மிரட்டுறது இல்லமா, எடுத்து சொல்றது. மிரட்டுறதுன்னா என்ன தெரியுமா? உங்க வீட்டாளுக கைய கால உடைச்சிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு பேர் தான் மிரட்டுறது. என்னோட பேசுறப்ப என்ன பத்தி மட்டும் தான் பேசணும். என் குடும்பத்தை பத்தி பேச ரைட்ஸ் இல்ல. ஏ இல்ல, ஓ குடும்பத்துல தான் இந்த வீட்டு பொண்ண கொடுத்துருக்கோம். நிறைய குறையெல்லாம் பேசாம இருக்க முடியுமா? அப்படி சொல்லல, சண்டை போடுற மாதிரி பேச வேண்டாம் தான் சொல்றேன். சண்டை தான் இனிமே உங்க எல்லா ஆட்டத்தையும் பாத்துட்டு இருக்க முடியாது. வேணிய அம்மா கொண்டு போய் உங்க வீட்டுல விட போறாங்க. அங்க இருந்து என் தங்கச்சி போன் பண்ணி மறுபடியும் வில்லங்கன்னு ஏதாவது சொன்னா அம்புடின மொத்த குடும்பத்தையும் சூறையாடி போடுவேன். என்ன பாக்குற? என் பிள்ளைய கண்ணீரோட பாத்துட்டு சும்மா நிக்க முடியுமா? இங்க பாரு, சாயங்காலம் உன் புருஷன் வந்த அப்புறம் உங்க அம்மா பேசினாங்க, உங்க அண்ணன் மிரட்டினான்னு ஏதாவது சொன்ன அம்புட்டுதான், புரியுதா? இங்க பாரு காவியா, என்ன மாதிரி அன்பானவளையும் பார்க்க முடியாது, கொடுமைக்காரையும் பார்க்க முடியாது. நான் உன்கிட்ட அன்பான முகத்தை மட்டும்தான் காட்டணும்னு நினைக்கிறேன். வேற முகத்தை காட்ட வச்சிடாத. அப்புறம் உன் புருஷன் கஷ்டப்பட்டு உன் முகத்துல ஒட்ட வச்சிருக்கிற சிரிப்பெல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும். வேணி சந்தோஷமா இல்ல, கண்ணீர் மட்டும்தான் உனக்கு வரமா இருக்கும். பாத்துக்க. சத்தியம் செஞ்சு சபதம் போட்டேனோ அதே இடத்துக்கு கூட்டிட்டு வந்து என் சபதத்தை உடைக்க வச்சிட்டல. வாழ்க்கை முக்கியமா, வார்த்தை முக்கியமான்னு பார்த்தா வாழ்க்கை மட்டும் தான் முக்கியம். இதுல
இவகிட்ட நான் மணிப்பு வேற கேட்கணும். கழுத வீம்பா நின்னா குடும்பம் சிதஞ்சு போகும். விட்டு கொடுத்தாண்டி போகணும். பேசாம வா. வாங்க சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. வாங்க. வீட்ல யாரும் இல்லையா? திவ்யாவும் அத்தையும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அவர் வீட்டுலதான் இருக்காரு. ஏங்க சம்பந்தி வந்திருக்காங்க. வந்துட்டேமா. அப்பாவும் புள்ளையும் தான் பேசிட்டு இருக்காங்க, அவனோட வேலை விஷயமா. ஓ, அப்பவே சொன்னீங்களே வெளிநாட்டு வேலைன்னு. அதுவா? இல்ல இல்ல, லோக்கல்ல தான். அப்ப சரி, வாங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம். எப்படி இருக்கீங்க? பொம்பளை புள்ளைய பெத்தவ நல்லா இருக்கேன்னு போய் தானே சொல்லணும். வேணி எங்க வீட்டுல செல்லமாவே வளர்ந்துட்டா. உங்க குடும்பத்து பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி அவளால சட்டுன்னு மாற முடியல. அவ செஞ்சது தப்புதான், நான் எடுத்து சொல்லிருக்கேன். அவளும் சரின்னு சொல்லிருக்கா. இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. புரியல. இல்ல இங்க விட்டுட்டு போயிட்டுமா இல்ல கூட்டிட்டு போயிட்டுமா? மருமக என்ன சொல்றாரு? இந்தங்க சம்பந்தி, வேணி திரும்ப வந்ததுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. பேச வேண்டியவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வரலையே. சரிங்கத்த, விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. டேய் அரவிந்த். ஓ, அம்மா பிள்ளையா? நான் தப்பா எதுவும் சொல்லல. அவர்கிட்ட யார் பேச்சு எடுப்படும்னு தெரிஞ்சா விஷயத்த டக்குன்னு அவங்ககிட்டே பேசி போடலாம்ல. அதான் தனுஷ் ஏற்கனவே மருமக குணத்தை பத்தி சொல்லிருக்கான். சாட்ட மாதிரின்னு எல்லா நேரமும் அப்படி இருக்க கூடாது இல்ல. வேற விட்டு பொண்ணு, அவ கொஞ்சம் மொரண்டு பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சா லேசா விட்டுதான் பிடிக்கணும். நீங்க எடுத்து சொன்னீங்களா? எவ்வளவு தூரம் விட்டு பிடிக்க முடியும்? சம்பந்தி, நீங்க வேணி விட்டுட்டு போங்க, மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா இத மனசுல வச்சுட்டு நீங்க எதுவும் புரியுது? உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல ராணி மாதிரி இருக்கா, ஆனா அவ அப்படியே இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என் தங்கச்சி எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா. தப்பு சரின்னு தனித்தனியா எதுவுமே இல்ல, பாக்குற பார்வையில தான் இருக்கு. எடுத்து சொல்ல எல்லார் பக்கமும் நியாயம் இருக்கதா செய்யுது. இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும் இல்ல. எங்க வீட்டு நியாயம் வேற ஒன்னா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னடா இவ சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறாளேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வேணி இனி உங்க வீட்டு பொண்ணு, பத்திரமா பாத்துக்கங்க. நான் கிளம்புறேங்க. சம்பந்தி இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இன்னொரு நாள் வரேன். எப்படியும் வேணி போன் பண்ணுவல்ல, வந்து பாத்துட்டு இருந்து விருந்தே சாப்பிட்டு போறேன். வரேன் வரேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. வேணி பாத்து நடந்துக்க. இங்க மூணு பேர் இருக்கீய, நான் என் ரூமுக்கு போகணும். மூணு பேர்ல யாருகிட்ட அனுமதி கேட்கணும்? இது என்னமா கேள்வி? நீ உன்னோட ரூமுக்கு போ. பாருங்க பாருங்க, அவரை பாருங்க. அத்த என்ன பார்த்ததும் உங்க மவனுக்கு சிரிப்பே செத்து போச்சு. நான் என்ன இவரை கடிச்சா போடுவேன்? எப்பவுமே இப்படிதான் இருக்கா. வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீ உள்ள போமா, அவன் வருவான்.
ஹலோ என்னமோ சொன்னியே பாப்பாக பேசுவாக சிரிப்பாகன்னு அவ என்னடானா ஏண்டி வந்தன்ற மாதிரில பாக்குறாக நீ சண்டக்காரி மாதிரி முறைச்சிட்டே இருந்திருப்படி இங்க பாரு காலையில நீ என்ன விட்டுட்டு போனப்ப வெளியே போனவக அவக பொண்டாட்டி என் கிட்ட கூட சொல்லல அவக அம்மா கிட்ட தான் சொன்னாக இப்ப மணி என்ன 11:50 இப்பதான் வந்தாக கண்ணு முழிச்சுதான் கிடக்க கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருந்த ஒத்த வார்த்தை என் கிட்ட பேசல லைட் ஆஃப் பண்ணிட்டு தரையில படுத்துட்டாக ஏய் நீ படுத்து நினைச்சா நான் போய் படுத்தேன் இதுக்கு போய் அவங்களுக்கு போன் பண்ணி கத்திட்டு இருக்க என்ன பெத்தவ கிட்ட என் வேதனைய சொல்லிட்டு இருக்கேன் புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா சட்டுன்னு அடங்கி பழகு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத இங்க பாரு இப்ப நான் மட்டும் நேர்ல வந்த உன்னதான் உதப்பேன் அடிப்பீ அடிப்பீஹ உங்க எல்லார ஆட்டத்துக்கும் ஈடு கொடுக்காம ஏன்னு கேள்வி கேட்டா குத்தமாயிடுமல்ல இழிச்சு வச்சு நான் தானே நல்லா அடிப்பீஹ இந்தா அத்த அவ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு பேசுறா நீங்க போனை வைங்க இந்தா ஏன் போன் புடுங்கீங்க போன கொடுங்க பேசாம படு காலையில பேசிக்கலாம் ஏன் இப்ப பேசினா உங்க வாயில இருந்து முத்து உதிர்ந்துருமோ ஏன் கத்துறப்போ என்னது இங்க பாருங்க இன்னொரு தடவை நான் கத்துறேன்னு சொன்னா அம்பிடுதா நான் கடுப்பாயிடுவேன்